எங்கள் வீட்டில் ரெண்டு பூனை இருந்துச்சு. இந்த ரெண்டு பூனையும் சேர்ந்து அஞ்சு குட்டி போட்டுச்சு. அஞ்சு பூனை குட்டியும் ஒரு ஒரு கலரில் இருந்துச்சுங்க. ஆனால் அம்மா பூனை என்னவோ வெள்ளை கலரில் இருக்குது, அப்பா பூனை கிரே கலரில் இருக்குது. அப்போ இந்த அஞ்சு குட்டியும் கிரே இல்லைனா ஒயிட் கலரில் தானே இருக்கணும். ஆனால் எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது? இதுக்கு காரணம் மல்டிபிள் அலீல்ஸ். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மல்டிபிள் அலீல்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெனட்டிக்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஜெனட்டிக்ஸ் பயாலஜியோட ஒரு கிளை பிரிவு. ஒரு உயிரினத்தோட எரிடிட்டி அண்ட் வேரியேஷன், அதாவது மரபு வழி மற்றும் மாறுபாடுகளை பற்றி படிக்கிறது தான் ஜெனட்டிக்ஸ்னு சொல்கிறோம். எப்படி இந்த ஜீன்ஸ், அதாவது மரபணுக்கள், ஒரு உயிரினத்தோட பண்புகளை, அதாவது ட்ரெய்ட்ஸை ஒரு தலைமுறைக்கிட்ட இருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துதுன்றதை பற்றி தான் ஜெனட்டிக்ஸ் சொல்லுது. உதாரணத்துக்கு, எப்படி சில பண்புகள் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஜீன்ஸ் மூலமாக அவங்க குழந்தைக்கு போகுதுன்னா மரபு கடத்தல்னால தான். என்னதான் ஜீன்ஸ் பேரண்ட்ஸோட பண்புகளை கடத்தினாலும் குழந்தைங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வேறுபட்டு தான் இருக்காங்க. இதை தான் நம்ம வேரியேஷன்ஸ்னு சொல்கிறோம். சரி, இந்த ஜெனட்டிக்ஸை முதல்ல யார் கண்டுபிடிச்சான்னா கிரெகர் மெண்டல் அப்படிங்கிற ஒரு துறவி தான். இவர் பீ பிளான்ட்ல, அதாவது பட்டாணி செடியில் பண்ண பல ஜெனட்டிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் தான் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ் வளர ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதனால தான் இவரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் மெண்டல் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி மூணு லாஸை ப்ரொபோஸ் பண்ணார். அதில் முக்கியமான லாவான செக்ரிகேஷனில் எல்லா ஜீன்ஸ்க்கும், அதாவது மரபணுக்கும், ரெண்டு விதமான ஃபார்ம்ஸ் இருக்கணும். அதில் ஒரு ஃபார்ம் டாமினன்ட், அதாவது ஓங்கிய பண்பாகவும், இன்னொன்று ரெசசிவ், அதாவது ஒடுங்கிய பண்பாகவும் இருக்கும்னு சொன்னார். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸை தான் அலீல்ஸ்னு சொல்கிறோம். இப்போது உதாரணத்துக்கு ஐட்டுன்ற ட்ரெய்ட்டை எடுத்துக்கலாம். இந்த ஐட்டை டிசைட் பண்ணுற ஜீனில் ரெண்டு அலீல்ஸ் இருக்கும். ஒன்று டால் அலில், இன்னொன்று டார்ஃப் அலில். இந்த டி அலில் டாமினண்ட்டாகவும் இந்த டி அலில் ரெசசிவாகவும் இருக்கும். இப்போது ஐட்டை டிசைட் பண்ணுற ஜீனில் எந்த அலில்ஸ் இருக்குதுன்றதை பொறுத்து நமக்கு இந்த ஜீனோடைப்ஸ் கிடைக்கும். இப்போது ஜீனோடைப்பில் ஒரு அலில் டாமினண்ட்டாக இருந்தாலும் டாமினன்ட் ஃபார்மை தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். ஏன்னா இது ரெசசிவ் அலில சப்ரஸ் பண்ணிடும். அதனால தான் இதை டாமினன்ட் அலில்னே சொல்கிறோம். ஸோ ஐட்டுன்ற ட்ரெய்ட் இங்கே டாலாக தான் இருக்கும். இப்போது ஜீனோடைப்பில் ரெண்டு அலில்ஸுமே ரெசசிவாக இருந்தால் ஐட்டுங்கிற ட்ரெய்ட் டார்ஃபாக தான் இருக்கும். ஒரு ஜீனுக்கு எத்தனை அலில்ஸ்னு பார்த்தோம்? ரெண்டு அலில்ஸ்னு பார்த்தோம். ஆனால் சில இடத்துல ஒரு ஜீனுக்கு மூன்றோ இல்லை மூன்றுக்கு மேற்பட்ட அலில்ஸோ இருக்கலாம். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போது பேர் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோமில், அதாவது அமைப்பொத்த குரோமோசோம்களில் சேம் லோக்கஸில் இருக்க ஒரு ஜீனுக்கு மூன்றோ இல்லை மூன்றுக்கு மேற்பட்ட அலில்ஸ் இருந்து அந்த அலில்ஸ் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு ட்ரெய்ட்டை கட்டுப்படுத்தினா அதை தான் நம்ம மல்டிபிள் அலில்ஸ், அதாவது பல்கூட்டு அலில்கள்னு சொல்கிறோம். மல்டிபிள் அலில்ஸ் கடத்தப்படுறதை தான் மல்டிபிள் அலிலிசம், அதாவது பல்கூட்டு மரபு கடத்தல்னு சொல்கிறோம். இந்த மல்டிபிள் அலில்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாமா? ஹியூமன்ஸில் இருக்க ஏபியோ பிளட் குரூப்பை டிசைட் பண்ணுறது மல்டிபிள் அலில்ஸ் தான். ஹியூமன்ஸில் ஏ பி ஏபி ஓனு மொத்தம் நாலு பிளட் குரூப் இருக்குது. இந்த பிளட் குரூப் அப்படின்ற பண்பை டிசைட் பண்ணுறது ஐங்கிற ஒரு ஜீன் தான். ஆனால் இந்த ஜீனுக்கு ஐஏ ஐபி ஐஓன்னு மூணு அலிலிக் ஃபார்ம்ஸ் இருக்குது. என்ன தான் ஐ ஜீனுக்கு மூணு அலிலிக் ஃபார்ம்ஸ் இருந்தாலும் ஒரு ஜீனுக்கு ரெண்டு அலில்ஸ் தான் இருக்கும். இதில் ஒரு அலில் அம்மா கிட்டே இருந்தும் இன்னொரு அலில் அப்பா கிட்டே இருந்தும் கிடைக்கும். இப்படி அம்மா அப்பா கிட்டே இருந்து எந்த அலில் வருதுன்றதை பொறுத்து நமக்கு ஆறு விதமான காம்பினேஷன்ஸில் ஜீனோடைப் கிடைக்குது. இதில் ஐஏ அலில் ஏ பிளட் குரூப்பையும், ஐபி அலில் பி பிளட் குரூப்பையும், ஐஓ அலில் ஓ பிளட் குரூப்பையும் கோட் பண்ணும். இந்த ஐஏ அண்ட் ஐபி ரெண்டுமே டாமினன்ட் அலில்ஸ், ஐஓ ரெசசிவ் அலில். இதில் ஐஏ ஐஏ இல்லைனா ஐஏ ஐஓ
இந்த ஜீனோடைப்ல ஐஏ அலில் டாமினண்டா இருக்கிறதுனால ஏ பிளட் குரூப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். ஐபிஐபி இல்லைனா ஐபிஐஓ இந்த ஜீனோடைப்ல ஐபி அலில் டாமினண்டா இருக்கிறதுனால பி பிளட் குரூப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். ஐஓஐஓ இந்த ஜீனோடைப்ல ரெண்டு அலில்ஸுமே ரெசசிவாக இருக்கிறதுனால ஓ பிளட் குரூப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் ஐஏஐபி இந்த ஜீனோடைப்பில் ரெண்டு அலில்ஸுமே டாமினண்ட்டாக இருக்கிறதுனால ஏபி பிளட் குரூப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். ஹியூமன்ஸில் எப்படி இந்த மல்டிபிள் அலிலிசம் இருக்கோ அதே மாதிரி மற்ற சில உயிரினங்கள்லையும் இதை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு ராபிட்டோட கலரை டிட்டர்மைன் பண்ணுறது இந்த மல்டிபிள் அலில்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ட்ரோசோஃபைலா அப்படிங்கிற பழப்பூச்சியோட ஐ கலரை டிசைட் பண்ணுறதும் மல்டிபிள் அலில்ஸ் தான். இப்போ உங்களுக்கு மல்டிபிள் அலில்ஸ்னா என்னனோ இந்த மல்டிபிள் அலிலிசமை எங்கெல்லாம் பார்க்கலானோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை.